வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, தன்னை அறிதல். தன்னை அறிந்தால் தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சித்தானே. எனவே மௌனத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதன் தன்னை அறிய வேண்டும். மௌனம் என்பது கடினம் அல்ல. அன்பர்களே, தன்னை மறப்பதே தவம். மனம் இறக்கப் பழகுவதே சமாதி. சாந்தமே சுகம், சந்தேகமே சங்கடம், வெட்ட வெளியே ஞானம், நினைப்பே நிருமானம், ஆழ்ந்த மௌனமே இந்த உடலின் இயல்பான நிலை. அந்த இயல்பான நிலைக்கு ஒரு மனிதர் வருவதற்கு தன்னை அறிந்தால் மௌனம் சித்தியாகும். எனவே மௌனத்தின் ஆரம்பம் தன்னை அறிதல். நாம் யுக்திக்கு செல்வதற்கு முன்னால் மனதை பற்றி ஒரு சிறு சிந்தனை. குண்டலினி யோகத்திலே நம் மனதை எந்த இடத்திலும் நிறுத்தி பழகலாம். இதையே மகான் சொல்லும் பொழுது, என்னை நோக்கி செல்ல செல்ல உனக்கு வழி நெடுகிலும் அதிசயங்கள் நிகழும். என்னை நோக்கி என்றால் இங்கே அகப்பயணம், தியானம், மௌனம் செய்பவர்களுக்கு இந்த பிரபஞ்சமானது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிடும். அது மட்டுமல்ல, மனிதன் என்பவன் பஞ்சபூதங்களின் கட்டுப்பாட்டில் இயங்குபவன். ஆனால் தியானம், மௌனம், பிராணாயாமத்தில் தேர்ச்சி பெறுபவர் பஞ்சபூதம் அவர்களின் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். அன்பர்களே, மனிதன் இறை என்னும் ஆற்றலின் அரவணைப்பில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த விஞ்ஞானம் அசையும் பொருளை மட்டுமே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும். அசையாத ஒரு பொருளை ஆராய்ச்சி செய்யாது. ஆனால் அசையாத ஒரு பொருளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள்தான் மெய்ஞானிகள் என்று நாம் அழைக்கின்றோம். அதற்கு நமக்கு என்ன தேவை? தனக்குள் இருக்கின்ற சிவமாகிய அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை எப்பொழுது ஒருவர் அறிகின்றாரோ அப்போது அவர்கள் சிவமாகலாம். நான் என்பது ஆத்ம ஆனந்த ஸ்வரூபி. ஆனந்த ஸ்வரூபமும் கூட
என்னை தவிர்த்து ஒன்றும் இல்லை, எந்தவித பாதிப்பும் இல்லை என்று சொல்கிறது உபநிடதம். எனவே அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர நீ எதிர்பார்க்காதே. எப்பொழுது நீ தன்னை அறிகின்றாயோ அப்பொழுதுதான் நீ உன்னை நேசிக்கின்றாய். நீ எப்பொழுதும் உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் எப்பொழுது நம் உடலை கெடுக்கின்றோமோ அப்பொழுதே நாம் நம்மை நேசிப்பது இல்லை. சிவத்தோடு லயம் ஆகும் பொழுதுதான் நம்மிடம் உள்ள பாரங்கள் இறங்கி விடுகின்றன. இந்த நிலை வரும் பொழுது நாம் யாரையும் துன்புறுத்த மாட்டோம், நமக்கும் துன்பம் வராது, நம்மிடம் அன்பு உயிக்கும். அன்பர்களே, எல்லோரிடமும் நாம் ஒரே மாதிரியாக செலுத்துகிறோமே, அதுவே அன்பு, எந்தவிதமான நிபந்தனையும் அற்றது. இதை மகரிஷி அவர்கள் மனதின் மறுமுனையே தெய்வம் என்று சொல்லுகின்றார். மனம் என்ற நிலை கடந்து அறிவால் உயரும் போது அன்பால் எல்லாவற்றையும் இணைத்துக் கொள்ளும். அப்பொழுது உனக்கு அருட்செல்வம் இயல்பாக கிடைக்கும், பொருட்செல்வம் உனக்கு தானாக வந்து சேரும். ஆனால் அருட்செல்வமே மௌனத்தில் உயர்ந்தது. வாழ்க்கையில் துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள். அதை போக்கிக் கொள்வது நம் கையில் உள்ளது. அன்பர்களே, எப்பொழுது உள்ளே இருக்கின்ற அந்த மிருகம் அழிந்து விட்டதோ அதற்கும் கீழே உள்ள சிவம் உன்னுள் எழுச்சி பெறும். ஆனால் தன்னை அறிய வேண்டும். அப்பொழுதுதான் நீ யோக வாழ்விலிருந்து ஞான வாழ்க்கைக்கு செல்ல முடியும். அந்த நிலையிலே இன்று நாம் தன்னை அறிதலை பற்றி ஒரு சிறு சிந்தனை நாம் முதலில் துவங்கினோம். இப்பொழுது மௌனத்தினுடைய அடுத்த யுக்திக்கு நாம் செல்வோம். மௌனத்தில் நான் யார் என்கின்ற தலைப்பிலே ஒரு யுக்தி. தவம் செய்யவில்லை, இப்பொழுது சுகாசனத்தில் அமர்ந்து கொள்கின்றோம். கண்களை மூடிய நிலை, கழுத்து தலை முதுகு ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். நாடி சுத்தி, இடதுகை செண்முத்திரை, வலது கை நாசிகா முத்திரை. நாடி சுத்தி, ஆழ்ந்து அமைதியாக செய்து சுழிமுனை நாடிக்கு இயக்கம் கொடுக்கிறோம்.
மெதுவாக செய்யவும், மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக வெளிவிடவும். தண்டுவட சுத்தி மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே ஆக்கினை, மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம், மூச்சை இழுத்துக்கொண்டே ஆக்கினை, மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம், மூச்சை எடுத்துக்கொண்டே ஆக்கினை, விட்டுக்கொண்டே மெதுவாக செய். வாழ்க வளமுடன். ஆழ்ந்த நிலை. இப்பொழுது என்னுடைய உடலையே கவனிக்கிறேன், அகம் நோக்கியே செல்கின்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக உடலினுடைய அசைவுகள் நிறுத்தம் பெறுகிறது. இவ்வளவு நேரம் அசைந்த உடல் ஒரு கற்சிலை போல அமர்ந்துள்ளது. சும்மா இருக்கிறேன், உடலை கவனிக்கிறேன், உடலிலே அசைவே இல்லை. இயல்பான மூச்சு, மூச்சை மெதுவாக உள்ளெடுக்கிறேன், மூச்சை மெதுவாக வெளிவிடுகிறேன். மூச்சு உள்ளே செல்கிறது, மூச்சு வெளியே வருகிறது. இயல்பான மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. மெல்லியதாக பிராண ஓட்டம். சும்மா அமர்ந்து என்னையே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உடல் அசைவு இல்லை, இயல்பான மூச்சு, ஆழ்ந்து உள்ளே செல்கிறேன், ஆழ்ந்து உள்ளே செல்கிறேன், ஆழ்ந்து உள்ளே செல்கிறேன். எண்ணங்கள் இல்லாத மனம், புறத்தே அலைந்த மனம் அகம் நோக்கி வந்துவிட்டது. என்ன ஓட்டம் குறைகிறது? எண்ணம் இல்லை, எண்ணம் இல்லை. ஆழ்ந்து உள்ளே செல்கிறது.
உள்ளேயே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அசைவற்ற உடல், இயல்பான மூச்சு, எண்ண ஓட்டம் இல்லாத மனம், மூன்றும் ஒரு சேர இணைந்து ஒரு கற்சிலை போல, ஒரு தெய்வம் போல சும்மா என்னையே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எனக்கு உள்ளே பேரமைதி நிறைந்து கொண்டிருக்கிறது. சாதாரண அமைதி இல்லை, பேரமைதி. அமைதியான நிலை. இன்னும் கொஞ்சம் ஒடுங்கி உள்ளே செல்கிறேன். இருளான பகுதி ஆழ்ந்து உள்ளே செல்கிறேன். ஒடுங்கி 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 உள் செல்கிறேன். அசைவில்லை, மூச்சு தெரியவில்லை, மனமில்லை, அமைதி, பேரமைதி. நான் யார், எதற்காக இந்த உலகத்திற்கு நான் வந்தேன், என் பிறப்பின் இரகசியம் என்ன, என்னையே கவனித்துக் கொண்டிருக்கும் இந்த தேகம் யார், கர்ம இந்திரியங்கள் ஒவ்வொன்றாக தன்னுடைய இயக்கத்தை சற்று ஓய்வெடுத்து நிறுத்திக் கொள்கின்றன. கைகளில் உணர்வில்லை, கால்களில் உணர்வு இல்லை, வாய்ப்பேச முடியாத மௌனி, குதம் குய்யம் அடைந்து விட்டது, அடக்கம் பெறுகிறது. கர்ம இந்திரியங்கள் கடந்த நிலையிலே கற்சிலை போல் அமர்ந்திருக்கிறேன். நான் யார், ஸ்பரிச உணர்வில்லை, சுவை உணர்வு இல்லை, வாசனை உணர்வு இல்லை, ஒளியும் இல்லை, ஒளியும் இல்லை. பஞ்ச நான இந்திரியங்கள் கடந்த நிலை என்னமற்ற மனம், இந்திரியங்களுக்கு எஜமானன் மனதோடு இணைந்து நிற்கின்றேன். ஆழ்மனம், பேரமைதி, இந்த நிலையில்தான் சர்வ அறிவிற்கும் சர்வ தொழிலுக்கும் காரணமான மனம் என்பது என்ன என்கின்ற ஒரு ஆத்ம விசாரம் என் உள்ளே எழுந்து கொண்டிருக்கின்றது. ஏ மானிடா, மனம் என்பது ஆத்மாவில் உள்ள ஓர் அற்ப
அற்புத சக்தி. இதுதான் எல்லா நினைவுகளையும் உன் உள்ளே தோற்றுவிக்கின்றது. மானிடா, இந்த மனமானது தோற்றுவித்த நினைவுகளை நீ அகற்றினால் இங்கே மனம் என்ற ஒன்று இல்லை. இந்த நினைவின் சொரூபமே மனம். சிலந்தி பூச்சியானது தன்னிடமிருந்து வெளியில் நூலை நூற்று எப்படி தன்னுள் இழுத்துக் கொள்கிறதோ, இந்த மனமும் தன்னில் இருந்து இந்த ஜகத்தை உலகத்தை தோற்றுவிக்கிறது. அதே போன்று மறுபடியும் தனக்கு உள்ளே நீ தூங்கும் பொழுது ஒடுக்கிக் கொள்கிறது. ஆனால் இப்பொழுது நான் தூங்கவில்லை, சும்மா அமர்ந்து கொண்டிருக்கிறேன், விடுப்பு நிலையில் இருக்கிறேன், நினைவு அற்ற நிலையிலே ஜகத்தோடு தொடர்பினை துண்டித்துக் கொண்டு இப்பொழுது என்னை நானே ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் யார்? இந்த கேள்வி ஆரம்பமாகும் இடத்திற்கு சென்று என்னுடைய விசாரத்தை நான் தொடங்குகின்றேன். ஹே மானிடனே, நான் எனும் நினைவே மனதின் முதல் நினைவு என்பதை மறவாதே. இந்த நினைவு உன் உள்ளே எங்கிருந்து கிளம்புகிறதோ அங்கிருந்துதான் உன்னுடைய மூச்சு காற்றும் கிளம்புகிறது. எனவேதான் மனம் எங்கிருக்கிறதோ வாசியும் அங்கிருக்கிறது. மனம் அடங்கும் பொழுது பிராணனும், பிராணன் அடங்கும் பொழுது மனமும் அடங்குகிறது. அப்படி என்றால் நான் யார்? உடல் அசைவு இல்லை, இயல்பான மூச்சு, எண்ணமற்ற மனம். நான் யார்? மானிடனே, மரண காலம் வரை இந்த மனமானது பிராணனை இந்த சரீரத்துக்கு உள்ளே வைத்துக் கொள்ளும். இந்த உடல் இந்த உலகத்தை விட்டு பிரியும் காலத்திலே அதனை தன்னோடு அழைத்து கொண்டு போய்விடும். எனவே மனம் உதிக்கின்ற இடத்திலேதான் மூச்சும் உதிக்கிறது. மனதை அறிந்தால் மூச்சு ஒடுங்கும், அல்லது மூச்சு ஒடுக்கினால் மனம் அறியும். நான் இந்த பூமியில் வாழ்கிறேன். இந்த பூமி என்று ஒன்று இல்லாமல் இருந்தால், இந்த ஈர்ப்பு சக்தி என்ற ஒன்று இல்லாமல் இருந்தால் நான் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? அப்படி என்றால் நான் நிலமா?
கேள்வி எழும் இடத்திலேயே நிற்கின்றேன். மானிடனே, இந்த நிலத்தை ஒரு நாள் நீர் மூழ்கடித்துவிடும். இந்த நிலம் என்பது எப்படி உன்னுடைய உடல் நிரந்தரம் அல்லவோ, ஜனனம் மரணம் எப்படி உனக்கோ, இந்த நிலத்திற்கும் உண்டு. அப்படியென்றால் நான் நிலமல்ல, இந்த நிலத்தையே மூழ்கடிக்கின்ற சக்தி உடைய நீரா? தன்னையும் சுத்தப்படுத்தி தான் தொட்டதையும் சுத்தப்படுத்தும் புனிதமாக்கும் நீரே நானா? இல்லை. மானிடனே, இந்த நீரை ஒரு நாள் நெருப்பு விழுங்கிவிடும். இந்த பிரபஞ்சத்திலே நீரும் நிரந்தரம் அல்ல. அப்படியென்றால் தன்னுடைய தன்மை மாறாது, தற்சார்பு மாறாது, எந்த பொருளோடும் பிரபஞ்சத்திலே தொடர்பு கொண்டாலும், மற்ற பொருள் இதனோடு தொடர்பு கொண்டாலும், தன் தன்மை மாறாமல் இருக்கின்ற நெருப்பே நான். மானிடனே, நெருப்பும் அல்ல, இந்த நெருப்பை ஒரு நாள் காற்று ஊதி தள்ளிவிடும், அதுவும் அழிந்துவிடும். அப்படியென்றால் நான் காற்றா? இல்லை. இந்த காற்றை ஒரு நாள் ஆகாயம் தனக்கு உள்ளே இழுத்து கொள்ளும். மனமே, பஞ்சபூதங்கள் நான் அல்ல, இவையெல்லாம் உணர்கின்ற தோல் நாக்கு மூக்கு கண் காது ஆகிய ஞான இந்திரியங்கள் நான் அன்று. என் நித்திய கர்மா செய்கின்ற கை கால் வாய் குதம் பால்குறி ஆகிய கர்ம இந்திரியங்களும் நான் அன்று. இந்த பிராணனை இயக்குகின்ற பஞ்ச வாயுக்களும் நான் அன்று, பஞ்ச நாடிகளும் நான் அன்று. இவையெல்லாம் உணர்கின்ற இந்த மனமும் நான் அன்று. ஏனென்றால் பிராணன் எப்பொழுது உனக்கு அடங்குகிறதோ அன்று மனமும் அடங்கிவிடும், அதுவும் நிரந்தரம் அல்ல. என் மனதினுடைய கண் எதுவரை உலக வாசனைகளில் தொடர்பு இருக்கிறதோ அதுவரை இந்த நான் யார் என்கின்ற விசாரம் செல்லும். அப்படியென்றால் அதற்கு விடை கிடைக்காது. இறைவா, அப்படியென்றால் நான் யார்? நான் அண்டமும் இல்லை, அணுவும் இல்லை, எல்லா விசாரங்களிலும் நான் இல்லை. இப்பொழுது எல்லாவற்றையும் நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்லே என்று விளக்கி 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 விட்டு உள்ளே ஆழ்ந்து 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 இயல்பான நிலைக்கு சென்று நிற்கின்றேன். இங்கே இப்பொழுது தனித்து நிற்பது என்னுடைய அறிவு மட்டுமே. இந்த அறிவு சுயம் என்கின்ற ஒன்றுதான்
என்னை இத்தனை விசாரங்களுக்கும் ஆட்படுத்தி கொண்டிருக்கின்றது. முடிவு அற்றதும் விளக்கமற்றதுமாய் பிரம்மமாய் விளங்குகின்ற சிவம், அந்த சிவம் மாத்திரமே நானே சிவம். இந்த ஸ்வரூபமே சச்சிதானந்தம். இனி நான் என்பது இல்லை. நான் என்கின்ற நினைவு கிஞ்சித்தும் இல்லாத இடமே ஸ்வரூபம். இதுவே மௌனம், இதுவே மௌனம், இதுவே மௌனம். என் மனதிலே எழுகின்ற அலைகள் ஜகமல்ல. மனதிலே அலைகள் எழும் பொழுது உன்னுடைய உண்மையான சொரூபத்தை மறைத்துவிடும். எனவே நான் மறைந்தால் சொரூபம் நிற்கும். அதுவே ஜகம், அந்த சொரூபமே நான், அதுவே சிவம். இப்பொழுது நான் யார்? சகல லோக சாட்சியாகி, சகல வேத சாரமாகி, சகல சப்த வடிவமாகி நின்ற மூர்த்தி, அகுண சகுண நிலையிலாகி, அரச சரவி பாகமாகி, அதிலுமாகி இதிலுமாகி நின்ற மூர்த்தி நானே. அது அதுவே நான். அகுண சகுண நிலையிலாகி, அரச சரவி பாகமாகி, அதிலுமாகி இதிலுமாகி நின்ற மூர்த்தி அணுவிலே அகண்டமாட, அணுவினால் அனைத்துமாட, அமரநாத வடிவிலாடும் யோகமூர்த்தியே நான். எப்பொழுது என்னை அறிந்தேனோ, எனது நான் என செருக்கில் மமதை உற்றலைந்த என்னை மௌனத்திலே இனியனாக்கி இனிய வைத்த இன்பமூர்த்தி, எனது உளத்தில் உனது நாமம் எழுதி வைத்து நடனமாடி ஏகவாய் எனுள் கலந்த யோகமூர்த்தி நான். யோகமூர்த்தி நான் என்பது எப்பொழுது உள்ளே மறைந்ததோ அப்பொழுது ஜகம் மறைகிறது. எப்பொழுது ஜகம் மறைந்ததோ அப்பொழுது ஸ்வரூபம் தெரிகின்றது. இப்பொழுது இந்த இடத்திலே ஆழ்ந்து உள்செல், ஆழ்ந்து உள்செல், ஆழ்ந்து உள்ளே செல்ல 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 பேரமைதி நிலவின இந்த இடத்திலே இப்பொழுது ஒரு ஒளி கேட்கும். பேரமைதி நிலவிய இந்த இடத்திலே ஒரு ஒளி கேட்கும். அந்த ஒளியை ஆழ்ந்து கேள், அந்த ஒளியை ஆழ்ந்து கேட்க 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 அந்த ஓசை, அந்த ஒளியானது மொழியாக கேட்கும். இதுவே மௌனத்தின் இறை மொழி. மௌனியாக நிற்கிறேன், ஆழ்ந்து நிற்கிறேன். பேரமை ஆற்றல் பரவிக்கொண்டிருக்கிறது.
பரவும் ஆற்றலை இப்பொழுது அறிவு மட்டுமே உணர்ந்து கொண்டிருக்கிறது. என் அறிவுக்கும் இறைவன் என்கின்ற ஆற்றலுக்கும் மட்டுமே இப்பொழுது தொடர்பு. உடல் முழுவதும் பரவசம், மனம் ஆனந்த பரவச நிலை, பேரமைதி நிலை, நான் யார் என்கின்ற தன்மையை உணர்ந்த நிலை, அசைவற்ற நிலை, இயல்பான மூச்சு நிலை, எண்ணமற்ற மனநிலை, இதுவே மௌனத்தின் இறை மொழி, த டிவைன் வாய்ஸ், தெய்வத்தின் குரல். இந்த குரலை மௌனத்தில் மட்டுமே கேட்க முடியும். ஆழ்ந்திருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன். ஆனந்த சுகத்தினை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். பேரமைதி, பேரானந்தம், மெதுவாக புற உலகோடு தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்கிறேன். கைகளை கால்களை சிறிது அசைத்துக் கொள்கிறேன். மனதை சிறிது அசைத்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். யுக்தியை நிறைவு செய்து கொள்கின்றோம். அன்பர்களே, இந்த நான் யார் எனும் நினைவை எப்பொழுதும் நமக்கு உள்ளே ஒலிக்க வேண்டும் என்றால், மனதிலே எண்ணங்கள் எழும் பொழுது இந்த எண்ணமானது யாருக்கு உண்டானது என்று உங்களுக்கு உள்ளேயே ஒரு கேள்வியை எழுப்புங்கள். எனக்கு என்று தோன்றும் அந்த எனக்கு எனும் நான் யார் என்று மறுபடியும் ஒரு கேள்வியை கேளுங்கள். அந்த எனக்கு என்று எழும் நான் யார் என்று ஒரு கேள்வி கேட்டால், இந்த மனமானது இப்பொழுது நாம் செய்த அந்த யுக்தி பிறந்த இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். எப்பொழுது மனம் பிறக்கின்ற இடத்திற்கு நாம் தொட்டு விட்டோமோ, அப்பொழுது மூச்சும் நமக்கு ஒடுங்கிவிடும். அந்த நிலையிலே எண்ணமானது நம் உள்ளே அடக்கம் பெறும். அந்த எண்ணம் அலையாது. அதனால் மனதின் பிறப்பிடத்திற்கே சென்று நிற்கும் ஒரு சக்தி நமக்கு அதிகரிக்கும். பொதுவாக இந்த மனமானது மூளை இந்திரியங்கள் வழியாக வெளிப்படும் போதுதான் நாம ரூபங்கள் தோன்றுகிறது. ஆனால் மனதின் பிறப்பிடத்திற்கே செல்லும் வழி யுக்தி நமக்கு இன்று தெரிந்துவிட்டதால், புலன்கள் தொடர்பு அற்ற நிலையிலே அந்த எண்ணம் உதிக்கும் இடத்திற்கே நாம் சென்றுவிட்டால் ரூபங்கள் மறையும். இதனால் நான் என்பது பொய், எல்லாமே இறை சொரூபம் என்ற ஒரு நிலை உனக்கு தோன்றிவிடும். எனவே அன்பர்களே,
இந்த ஞான வைராக்கியத்தை நாம் வாழ்க்கையில் பெற வேண்டும். கோப வைராக்கியா, சிந்தே வைராக்கியா, துக்க வைராக்கியா, ஞான வைராக்கியா, சாஸ்வதாலா என்று சொல்கிறது வேதம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே வைராக்கியம் என்பது மிக மிக அவசியம். நம்மிடம் இருப்பது கோப வைராக்கியம். கோபத்திலே நாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது, யாரிடமாவது சண்டை போடும் பொழுது, கோபத்திலே நாம் தகாத வார்த்தைகளால் பேசிவிட்டு, இனி உன் முகத்தில் கூட முழிக்க மாட்டேன் என்று ஒரு வைராக்கியத்தோடு பேசுகிறோம். இதுவே கோப வைராக்கியம். ஆனால் இந்த கோப வைராக்கியம் என்பது நிரந்தரம் அல்ல. ஒரு மணி நேரத்திற்கு பிறகோ, ஒரு நாளைக்கு பிறகோ, ஒரு வாரத்திற்கு பிறகோ, ஒரு வருடத்திற்கு பிறகோ அது என்ன ஆகும் என்றால், அந்த வைராக்கியம் உன்னை விட்டு சென்று விடும். எனவே கோப வைராக்கியம் என்பது நிரந்தரம் அல்ல. துக்க வைராக்கியம் நம்மிடம் இருக்கிறது. பொருளோ நபரோ நம்மை சார்ந்தது ஒன்று உன்னை விட்டு பிரியும் பொழுது, ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையே இழந்து விட்டது போன்ற ஒரு உணர்விலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கே தெரியும், அடுத்த ஒரு சில காலங்களிலே அந்த நினைவு நம்மை விட்டு அகன்றுவிடும். அதைத்தான் தன்னை அறிதலே மறதியை பற்றி கூட ஒரு குறிப்பிட்டார்கள். மறதி என்பது இறைவனுடைய ஒரு அற்புதமான படைப்பு. அது நமக்கு தெரிந்தும் துக்க வைராக்கியத்தை நாம் அனுஷ்டிக்கின்றோம். இந்த துக்க வைராக்கியம் ஒரு சில காலம்தான் தங்கி இருக்கும், அதுவும் அடங்கிவிடும். சிந்தை வைராக்கியம், உன்னுடைய சிந்தனை, இந்த மனம் புற உலகோடு தொடர்பு கொண்டு இந்திரிய வியாபாரம் செய்து கொண்டிருப்பதால் சிந்தனை சீராக இருக்காது. அந்த நிலையிலே எடுக்கப்படுகின்ற உன்னுடைய முடிவுகள் அனைத்தும் வாழ்க்கையில் உனக்கு நீ எதிர்பார்க்கின்ற எந்த விதமான ஒரு இன்பத்தையும் உனக்கு கொடுக்காது. எனவே சிந்தே வைராக்கியமும் நிரந்தரம் அல்ல. நிரந்தரமான ஒரே வைராக்கியம் ஞான வைராக்கியம். அந்த ஞான வைராக்கியம் நாம் பெற வேண்டும் என்றால், மனதில் எழும் நினைவுகளை அந்த இடத்திலேயே ஆராய்ந்து விடுவதுதான் ஞான வைராக்கியம். இதனால் பந்தத்தில் இருக்கும் தான் யார் என்று விசாரம் செய்தால் தன் யதார்த்த சுரூபத்தை ஒரு மனிதன் வாழும் காலத்திலேயே தெரிந்து கொள்கின்றான். இதுவே முக்தி என்று சொல்கின்றது உபநிடதங்கள். அப்படியென்றால் தெளிந்த அறிவு நமக்கு தேவை, அறநெறி வாழ்க்கை எனக்கு தேவை. அப்பொழுதுதான் தன்னை எப்பொழுது ஒருவன் அறிய முற்படுகின்றாரோ அப்பொழுதே அவர் சமுதாயத்தின் சொத்தாக மாறிவிடுகின்றார். இதையே புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்றார். அதாவது, தெளிந்த அறிவுடன் உன்னை சரணடைகின்றேன், அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து உன்னை சரணடைகின்றேன், தெளிந்த அறிவுடனும் அறநெறி வாழ்க்கை வாழ்ந்தும் பெற்ற இன்பத்தை இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்ய சரணடைகின்றேன் என்று சொல்கிறார். அன்பர்களே, இந்த நிலையிலே நாம் இந்த மௌனத்தினுடைய யுக்திகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.
இதே நிலையிலே தொடர்ந்து இந்த யுக்தியோடு கூட இந்த மௌனத்தை நாம் தினமும் பழக்கம் செய்து உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், அகத்தாய்வு, மௌனம் இந்த ஐந்தும் நாம் தினசரி வாழ்க்கையிலேயே நம்முடைய ஒரு நித்திய கர்மாவாக கடைபிடிப்போமானால் நான் யார் என்கின்ற நிலை நமக்கு தெரிந்துவிடும். அந்த நிலையில் நாம் இருக்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் அல்ல, அந்த நிலையில் நாம் இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தோடு எப்பொழுதும் உனக்கு அந்த தொடர்பு இருந்து கொண்டே இருக்கின்றது என்ற அந்த நிலை உனக்கு தெரிந்துவிடும். அந்த நிலை வரும் பொழுது மௌனம் தரும் ஞானம் ஊட்டி எனக்கு உவட்டா ஆனந்த வாழ்க்கை அருள்வாய் பராபரமே. சொல்லால் முழுக்கில சுகமில்லை, ஆகவே மௌனியாய் சும்மா இருப்பதே நன்று என்று சொல்லி ஏற்பட்ட ஒரு அற்புதமான யுக்தி சிந்தனை. இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லா வல்ல இறையருளாலே அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நெறி செல்லும் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வதோடு உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல இறையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.